வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்காக நான் உங்கள் இசைக்கு. நம்ம ஹைடெக் அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் சேனலில் தொடர்ந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ்க்கான விளக்கங்கள் போட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட செகண்ட் டேம்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் டேம்ல செகண்ட் லெசன். ஸோ என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சரியான விடை பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான விடையை தேர்வு செய். சரியான விடையை தேர்வு செய் பாருங்க. பௌத்த நூல்களின் பெயர் என்ன? பௌத்த நூல். ஸோ பௌத்த சமயம் பொறுத்த நமக்கு தெரியும், பௌத்த சமயம், அதாவது பௌத்த சமயம் அப்படின்னு நம்ம நினைச்சா சொல்லலாம். அல்லது பொறுத்தவரை இன்னொரு பேர் புத்த சமயம் அப்படின்னு நினைச்சா சொல்லலாம். பௌத்த சமயனாலும் புத்த சமயனாலும் ரெண்டுமே நமக்கு ஒண்ணுதான். சோ இந்த பௌத்த சமயத்தையும் புத்த சமயத்தையும் தோற்றுவித்தவர் ரெண்டுமே ஒண்ணுதான். தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா புத்தருங்க. தோற்றுவித்தவர் யாரு? புத்தர். சோ இந்த பௌத்த சமயத்துடைய நூல்களுடைய பேர் என்ன அப்படின்னா, நூல்களுடைய பேர் திரிபீடகங்க. என்னங்க? திரிபீடகம். சோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பௌத்த நூல்களின் பெயர் என்னன்னு கேட்டா திரிபீடகம். சோ திரிபீடகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, திரிபீடகம், திரிபீடகம் என்பது சோ மொத்தம் மூணு நம்ம சொல்லுவாங்க. திரிபீடகம் என்பது மொத்தம் மூணு சேர்ந்தான் திரிபீடகம் சொல்றோம். ஒன்று ஒன்னு சுத்த பீடகம், ஒன்னு சுத்த பீடகம், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வினய பீடகம், ரெண்டாவது வினய பீடகம், மூன்றாவது அபிதம்ம பீடகம். சோ இதான் நம்ம என்ன பண்றோம், திரிபீடகம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரியா? அவன் பாருங்க, அவன் பௌத்த நூல்கள் பௌத்த சமயத்துடைய புனித நூல் அப்படின்னு கேட்டா திரிபீடகம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். சரி பாருங்க அடுத்து. சோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திரிபீடகம் ஆன்சர். சரிங்களா? சரி அடுத்து. சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சமண சமயத்தின் முதல் தீர்க்கங்காரர் அல்லது தீர்க்கதரசி சொல்லும். சமண சமயத்துல முதல் தீர்க்கதரசி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமண சமயத்தை பொறுத்தல சமண சமயம் அப்படின்னு சொல்லலாம், சமண சமயம்னு சொல்லலாம், அல்லது ஜைன சமயம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். சோ சமண சமயத்துல மொத்தம் 24 தீர்க்கதரசிகள் இருக்கிறாங்க. அதுல முதல் தீர்க்க தரசி தான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, முதல் தீர்க்க தரசி ஆதிநாதர். அவருடைய பேரு ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவா. ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். சோ இது ஆதிநாதர் ரிஷபதேவர் தான் சமண சமயத்துல முதல் தீர்க்க தரசி. மொத்தம் சமண சமயத்துல முதல் 24 தீர்க்க தரசி இருக்காங்க. ரெண்டுல இருந்து 22 வரைக்கும், 22 வரைக்கும் என்ன தீர்க்கதரிசி இருந்தாங்க தகவல் நமக்கு தெரியல. சோ 23வது தீர்க்கதரிசி தான் யாரு அப்படின்னா பார்ஷவநாதர். சமண சமயத்துல 23வது தீர்க்கதரிசி பார்ஷவநாதர். அடுத்து 24வது தீர்க்கதரிசி தான் யாருன்னா மகாவீரர். 24வது தீர்க்கதரிசி யாரு? மகாவீரருங்க. சரியா? இப்ப இதுல சமண சமயத்துல பாருங்க, இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கு. இது லாஸ்ட் டைம் நமக்கு வந்து குரு போன்ல கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த ஆதிநாதர் மற்றும் ரிஷபதேவா இவருக்கான சின்னம் என்ன சின்னம் அப்படின்னு கேட்டா காளை சின்னம். என்ன சின்னம்? காளை சின்னம். பார்ஷவனாவுடைய சின்னம் என்ன சின்னம் அப்படின்னு கேட்டா பாம்பு சின்னம். அதே போல பாத்தீங்கன்னா மகாவீருடைய சின்னம் என்ன சின்னம் அப்படின்னு கேட்டா சிங்கம். மகாவீருடைய சின்னம் என்ன சின்னம் கேட்டா சிங்கம் சின்னம். இதுல பாருங்க, இது என்ன கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க பாருங்க. கேள்வி என்ன அப்படின்னா, சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்காரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்காரர் யாரு? ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவா ஏ தான் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சமண சமயத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்க சமண சமயத்துல பாருங்க. சமயத்துல மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம், 24 பேர் சமண சமயத்தை இருந்தாங்க. சரி அடுத்து. சோ அப்ப இந்த மூணாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர், சமண சமயத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்கன்னா மொத்தம் 24 ஆன்சர், பி ஆன்சருங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 4, நாலாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். நான்காவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மூன்றாம் பௌத்த சபை, மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? சரியா? சோ மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ மூன்றாவது பௌத்த மாநாடு பாருங்க, மூன்றாவது பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடலிபுத்திரங்க. சோ மொத்தம் 4 புத்த சமய மாநாடு நடக்குங்க. முக்கியமா 4 புத்த சமய மாநாடு முக்கியமானது. சோ முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்துல வச்சு நடக்கும். முதல் புத்த சமய மாநாடு, புத்தர் இறப்புக்கு அப்புறம் 4 புத்த சமய மாநாடு நடக்கு. முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்துல வச்சு நடக்கும். அது யார் நடத்துறா அப்படின்னா
அஜாத சத்ரு என்ற மன்னன் நடத்துறாரு. யார் நடத்துறா? அஜாத சத்ரு என்ற மன்னன் ராஜகிரகத்துல சிகிச்சை நடத்துறாரு முதல் புத்த மாநாட்ட. சோ இரண்டாவது புத்த சமய மாநாடு, இரண்டாவது புத்த சமய மாநாட்டை வந்து வைசாலியில யார் நடத்துறா? கால அசோகர் நடத்துறாரு. யார் நடத்துறாரு? கால அசோகர் என்ன பண்றாரு? வைசாலியில வச்சு நடத்துறாரு. சரிங்களா, இரண்டாவது புத்தக மாநாடு. மூன்றாவது புத்தக மாநாடு பாடலிபுத்தத்தை வச்சு நடைபெறுது. இது யார் நடத்துறானா? அசோகர் நடத்துறாரு. யார் நடத்துறா? அசோகர். அசோகர் தான் மூன்றாவது புத்தக மாநாட்டை நடத்துறாரு. நான்காவது காஷ்மீர்ல நான்காவது புத்தசமய மாநாடு நடக்கு. சோ இதை யார் நடத்துவா அப்படின்னா கனிஷ்கர் நடத்துறாரு. யார் நடத்துறா? கனிஷ்கர் நடத்துறாரு. அவன் பாருங்க, மொத்தம் புத்தர் இறப்புக்கு அப்புறம் மொத்தம் நான்கு புத்த சமய மாநாடு, நான்கு புத்த சமய மாநாடு நடந்திருக்கு. சோ நான்கு புத்த சமய மாநாடு எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, நான்கு புத்த சமய மாநாடு நடந்திருக்கு. சோ இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் ராஜகிரகத்துல அஜாசத்ரு மன்னன் பண்றாரு நடத்துறாரு. சோ ராஜகிரகத்துல அஜாசத்ரு மன்னன் நடத்துறாரு. அதுக்கடுத்து ரெண்டாவது புத்தசமய மாநாடு, ரெண்டாவது புத்தசமய மாநாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ரெண்டாவது புத்தசமய மாநாடு வந்து கால அசோகர் வந்து நடத்துறாரு, எங்க வைசாலியில வச்சு நடத்துறாரு. மூன்றாவது புத்தசமய மாநாடு அசோகர் நடத்துறாரு. நான்காவது புத்தசமய மாநாட்டை கனிஷ்கர் நடத்துறாரு. சோ நம்ம கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்ட கேள்வி மூன்றாவது பௌத்த சபை எங்க கூட்டப்பட்டுச்சு, எங்க நடைபெற்றுச்சுன்னு கேட்டா பாடலிபுத்தம் இல்லைங்களா. சோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பாக்கலாம். ஆன்சர் வந்து பாடலிபுத்திரம் வந்து ஆன்சர் சரிங்களா. மூன்றாவது பொது சபை எங்க கூடப்பட்டுச்சு, பாடலிபுத்திரம் ஆன்சர் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, புத்தர் சோ புத்தருடைய தனது முதல் போதனை உரை எங்கு நிகழ்த்தினாரு பாருங்க. சோ புத்தருடைய முதல் போதனை சரிங்களா, புத்தர் வந்து முதல் போதனை உத்தரப்பிரதேச உள்ள வாரணாசி சாரநாத்தில் உள்ள மான் பூங்கால சரிங்களா, வாரணாசி சாரநாத்தில் உள்ள மான் பூங்கால தான் முதல் போதனைய புத்தர். சோ முதல் போதனை வாரணாசி சாரநாத்தில் உள்ள மான் பூங்கால தான் முதல் போதனை நடத்திருப்பாரு. அவங்க அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சாரநாத் ஆன்சர் சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கூற்றை பாருங்க, கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக, சரியான விடையை, சரியான விடையை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்ல கூட கொடுத்துக்காங்க, ஒரு சாதாரண மனிதரால, ஒரு சாதாரண மனிதனால உபநிடதம், ஒரு சாதாரண மனிதனால உபநிடதம் புரிந்து கொள்ள இயலாது. காரணம், உபநிடதம் மிகவும் தத்துவம் சார்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உபநிடதம் மிகவும் தத்துவம் சார்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பாருங்க, கூற்றும் காரணம் ரெண்டுமே பாருங்க, அது ஒரு சாதாரண மனிதரால உபநிடத்தை புரிஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டா, ஒரு சாதாரண மனிதரால உபநிடத்தை புரிந்து கொள்ள இயலாது. ஏன்னு கேட்டா, உபநிடதம் மிகவும் ஒரு தத்துவம் சார்ந்தது. அப்ப வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சருங்க. கூற்றும் அதன் காரணமும் ரெண்டுமே நமக்கு இருந்தது கரெக்ட், கூற்றும் சரி காரணமும் சரி இரண்டுமே சரிங்க சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, கூற்று. ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும், ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா அஜந்தா, காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் கூற்றுல. காரணத்துல பாருங்க, அஜந்தா குகையில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கிறது சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்றும் அதற்கான காரணமும் சரி, கூற்றும் அதற்கான காரணமும் சரி சரிங்களா. ஆப்ஷன் ஏ ஆன்சர் சரிங்களா. சரி அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சாரி பாருங்க, சரியான விடையை கண்டறி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை கண்டறி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, விகாரைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது பாருங்க, கல்விக்கூடமாகவா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விகாரைகள். சோ விகாரைகள் எதற்கு பயன்படுது, விகாரைகள் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுது? ஒன்னு கல்விக்கூடமாகவா, அல்லது ரெண்டு பௌத்த துறவிகள் தங்குமிடமாவா? ஒன்று கல்விக்கூடமாவா, இல்ல பௌத்த துறவிகள் தங்குமிடமாவா, அல்லது புனித பயணிகள் தங்குவதற்காகவா, அல்லது வழிபாட்டு கூடமாவா? எதற்கு விகாரைகள் பயன்படுத்தப்படுது? சோ இது விகாரைகள் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆப்ஷன் ஏ ஆன்சருங்க, ரெண்டு தான் சரி சரிங்களா. சோ பௌத்த துறவிகள் தங்குமிடம் தான் நம்ம என்ன சொல்றோம், விகாரைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப விகாரைகள்னா என்ன, விகாரைகள் என்பது பௌத்த துறவிகள் தங்குமிடம்
சரிங்களா. சரிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க சரி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் ஃபோரு பாருங்க. சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றினை காரணமாக கருதலாமா? சமண சமயம் சரி பௌத்த சமயம் சரி உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகள் எல்லாமே ஒரு ரீசனா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேள்வி சடங்குகள் பாருங்க. ஸோ வேள்விகள் வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தது. டேட்டா ஒன்னு. ரெண்டாம் டேட்டா பாருங்க, மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்ப முறை செய்தன. ரெண்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமடைய செய்தன. சரிக்கு மேல சொல்லப்பட்ட கூற்றுகள்ல எது அல்லது எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது எவை வந்து சரினா ஆப்ஷன் சி ஆன்சருங்க. ஒன்று மற்றும் இரண்டு, ஒன்று மற்றும் இரண்டு சரி. ஆப்ஷன் சி ஆன்சர் சரிங்களா. சோ ஆப்ஷன் சி ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு சரி சரிங்களா. சரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்சாவது கொஸ்டின் சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமணம் குறித்த கீழ்கண்டவற்றில் எது சரியானது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏல, உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. ஆப்ஷன் பில, உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. ஆப்ஷன் சில சமணத்தின் பாருங்க, ஆப்ஷன் சில சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும். சிலை வழிபாடாகும். அடுத்து ஆப்ஷன் டில, இறுதி தீர்ப்பு நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, ஆன்சர் வந்து என்னன்னா உலக ஆப்ஷன் பி தான் இருக்கு ஆன்சர். உலகை கடவுள் தோற்றுவித்தார் அப்படிங்கிற உலகத்தை கடவுள் வந்து தோற்றுவித்தார் அப்படிங்கிறத சமணம் ஒத்துக்கிறது சரிங்களா. ஏத்துக்கிறாங்க அவங்க, கிரகா தோற்றுச்சா அவங்க ஏத்துக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாதது. சோ பொருந்தாததை தேர்வு செய் பாருங்க. இல்ல பொருந்தாதது என்ன பொருந்தாதுன்னு கேட்டா, புத்தர் மட்டும் வரமாட்டார். ஏன் புத்தர் மட்டும் வரமாட்டாரு? புத்தர் தோற்றுவித்தது புத்த சமயம் அல்லது பௌத்த சமயம். புத்த சமயம் அல்லது பௌத்த சமயம். ஆனால் பாருங்க, மற்ற மூணு பேருமே ரிஷபர் முதல் தீர்க்கதரசி, பார்சவநாதர் 23ஆம் தீர்க்கதரசி, மகாவீரர் 24ஆம் தீர்க்கதரசி, இவங்களாம் சமண சமயம். அப்போ வந்து இதுல வந்து வராது புத்தர் வந்து மட்டும் வரமாட்டார், அதான் தவறானது சரிங்களா. தவறானே அதுதான் சரிங்களா. சரி நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து நம்ம விஷயம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து பாருங்க, தவறான இணையை கொடுத்துருக்காங்க பாருங்க. தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. தவறான இணையை கண்டுபிடி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அகிம்சை காயப்படுத்தாமல் இருத்தல், சத்யா உண்மையை பேசுதல், அஸ்தேயா திருடாமை, பிரம்மச்சாரியா திருமணமான நிலை. சோ இது வந்து பிரம்மச்சாரியா வந்து இதுதான் தவறான நிலை. பிரம்மச்சாரியா என்பது திருமணமான நிலை இல்ல, திருமண நிலை இல்ல. சோ அப்ப வந்து வந்து டி ஆன்சர் இதுக்கு வராது. தவறான நிலை வந்து டி ஆன்சர், பிரம்மச்சாரியா திருமண நிலை சரிங்களா, டி ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் எடுத்துடலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழ்காண்பவற்றில் ஒன்றே தவிர மற்ற அனைத்துமே சரி சரிங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் பாருங்க, சித்தார்த்த கௌதம புத்தர் ஒன்ன மட்டும் கீழே காண்பவற்றில் ஒன்றை தவிர, கீழே கண்டவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. அப்ப எது மட்டும் தவறுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில பாருங்க. அவர் சித்தார்த்த கௌதம புத்தர் குறித்து கீழே கண்டவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. அப்ப எது வந்து தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தவறுங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, ஏ வந்து இந்து மதத்தை நிறுவியவர் அவரே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்து மதத்தை நிறுவியவர் அவரே. ஸோ இது வந்து இந்து மதத்தை நிறுவியவர் அவர் கிடையாது. ஸோ வந்து நேபாளத்தில் பிறந்தாரு, நேபாளம் கபிலவசு லும்பில பிறந்தாரு கரெக்ட். அவர் நிர்வாண நிலை அடைந்த கரெக்ட். சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார், அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இது வந்து இந்து மதத்தை நிறுவியவர் அவர் கிடையாது.
சோ அப்ப அது ஒண்ணுதான் தவறு. சோ ஆப்ஷன் வந்து இதுக்கு இந்த எட்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆன்சர் ஏ ஆன்சருங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கோட்டிடம் பாருங்க. கோட்டிடம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கோட்டிடம். ஃபர்ஸ்ட் மகாவீரருடைய மகாவீரர் கோட்பாடு, மகாவீரரின் கோட்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் கோட்பாடு பாருங்க டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா திரி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுது. கோட்பாடு கிடைக்கப்படுது திரி ரத்தினங்கள். திரிரத்னம் என்று அழைக்கப்படும் சரிங்களா. சரி பாருங்க திரிரத்னம் என்று அழைக்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாஸ் என்பது எல்லா துன்பங்களிலிருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலையாகும். நிர்வாண நிலை. எல்லா துன்பங்களிலிருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற நிலையை நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பௌத்த மதத்தை நிறுவியவர் யாரு? பௌத்த மதத்தை நிறுவியவர் புத்தர். பௌத்த மதனாலும் புத்த மதனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணுதான். சோ பௌத்த மதத்தை நிறுவியவர் புத்தர் சரிங்களா. சரி பாருங்க அடுத்து. சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. காஞ்சிபுரத்துல உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்துல ஜைன காஞ்சி, ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டுச்சு. சரியா? அப்ப காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம், ஏன்னா ஜைன காஞ்சின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஜைன சமயம் என்பது சமண சமயம். அப்ப சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகமாக வாழ்ந்தது இங்க திருப்பருத்தி குன்றத்தை வாழ்ந்தாங்க. சோ அதனால ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பது பாருங்க, டேஸ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டுள்ளவை ஆகும். எது அப்படின்னு கேட்டா ஸ்தூபிகள். எது? ஸ்தூபி, ஸ்தூபிகள். அவருடைய அவருடைய உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது எது? ஸ்தூபிகள் சரிங்களா. சரி நெக்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து கூட்டம் பார்த்தோம், அடுத்து நம்ம பார்க்க போறது சரியா தவறா பார்க்கலாம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எது? சரியா தவறா பார்க்கலாம். சரியா தவறா பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செக் பாருங்க பார்க்கலாம். தவறா பார்க்க போறோம், சரியா தவறா. நெக்ஸ்ட் பாருங்க. ஒன் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ புத்தர் கர்மாவை நம்பினார், கர்ம வினை சரிங்களா. சோ கர்ம வினை என்பது என்ன? இப்பிறவில நீ பண்ண பாவம், சோ இந்த பிறவில கடைசிலையோ அல்லது அடுத்து வரக்கூடிய பிறவிலையோ உனக்கு வந்து வந்து சேரும், அதான் கர்மா வினை அப்படின்னு சொல்லும். இந்த கர்மா வினைய புத்தர் நம்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புத்தர் நம்பினாரா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா கர்மா வினைய புத்தர் நம்புறார். இன்னும் இப்பிறவில என்ன பாவம் செஞ்சியோ அந்த பாவத்துக்கான அந்த 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 பாவத்துக்கான தண்டனைய இந்த பிறவில கடைசிலேயோ அல்லது வந்து வரும் காலத்திலேயோ நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு புத்தர் சொன்னார் சரிங்களா. சோ அப்போ புத்தர் கர்மாவை நம்பினார். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சரிதான் ஆன்சர். சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. புத்தருக்கு பாருங்க, புத்தருக்கு ஜாதி முறையின் மேல் நம்பிக்கை இருந்தது. புத்தருக்கும் ஜாதி முறைக்கும் சம்பந்தமே இல்லை, ஜாதி முறையின் மேல் நம்பிக்கை இருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தவறுங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து கௌதம சுவாமி பாருங்க. கௌதம சுவாமி, கௌதம புத்தர், கௌதம சுவாமி மகாவீரின் போதனைகளை தொகுத்தார். யாரு? கௌதம சுவாமி மகாவீரின் போதனைகளை தொகுத்தார். ஆமாங்க, கேட்டுதாங்க. கௌதம சுவாமி தான் மகாவீருடைய போதனையை தொகுத்திருக்காரு. சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து விகாரைகள். விகாரைகள் என்பது கோயில்கள் இல்லைங்க, விகாரம் என்பது கோயில் கிடையாது. சோ அப்ப அது தவறு, அது தவறு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார். கரெக்ட், அசோகர் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணாரு. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் சரி. நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. புத்தர் கர்மாவை நம்பினார், கர்மாவை நம்புறாரு, அது கரெக்ட் சரி. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க. புத்தருக்கு ஜாதி முறையின் மேல் நம்பிக்கை இருந்து கொடுத்துருக்காங்க. புத்தருக்கு எப்போதுமே ஜாதி முறையின் மேல் நம்பிக்கை கிடையாது. சோ அது தவறு. அடுத்து மூன்றாவது, கௌதம சுவாமி மகாவீரின் போதனைகளை தொகுத்தார். சரி. அடுத்த நெக்ஸ்ட், விகாரைகள் என்பது கோயில்களாகும், அது கோயில் கிடையாதுங்க, தவறு. அடுத்து அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார், அதுவும் சரிதான் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் பாருங்க. அடுத்து பொறுத்துக, நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக. சோ பொறுத்துக்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
பொறுத்துக்க பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்கங்கள், ஸோ அங்கங்களும் பூர்வங்களும் இது என்னங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பார்த்தோம் இவன் புத்த சமயத்தின் புனித நூல்கள், புத்த சமயத்தின் புனித நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புத்த சமயத்துக்கு திரிபீடகங்கள் புனித நூல்கள் நம்ம பார்த்தோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த அங்கங்கள் மற்றும் பூர்வங்கள், அங்கங்களும் பூர்வங்களும் சமண சமய நூல்களுங்க, சமண நூல் சரியா. சமம் வந்து அங்கங்கள் வந்து சமண நூல் ஒன்றுக்கு ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் மகாவீரர். சோ மகாவீரர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, மகாவீரர் ஒரு துறவியா, பௌத்த கோயிலா, சாக்கிய முனியா, வர்த்தமான மகாவீரர். சி கே ஆன்சர் வந்து, சோ வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர் என்பது வர்த்தமான சரிங்களா. மகாவீரர் என்பது என்ன அப்படின்னா வர்த்தமானர் சரிங்களா. அடுத்து புத்தர், நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க புத்தர். சோ புத்தர் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா புத்தர் வந்து சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். புத்தர் சாக்கிய முனி. அடுத்து கஸ்தயா அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ வந்து பௌத்த கோயில்கள், அடுத்து வந்து பௌத்த கோயில்கள், அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுகள் என்பது யாருன்னா துறவிகள் தான். பிச்சுகள் நம்ம சொல்றோம், பிச்சுகள் என்பது யாரு, துறவிகள், பிச்சுகள் நம்ம சொல்றோம். சோ இதுதான் பொறுத்து கேட்கிற ஆன்சர் நம்ம பார்க்கலாம் பொறுத்து கேக்கி. சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் அடுத்து சரி ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் உள்ள லெசன் புக் பேக் கொஷின் மட்டும் நம்ம வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெசனில் பார்த்தோம்னா புக் பேக் கொஷின் பார்க்கலாம்.